Hello and welcome to JD Junction Enjoy English program. Today we are going to see three important things in spoken English: idioms, phrases and spoken expressions. Ella language ku me ella written language ku ella language la me ezhuvadharku basic unit enna vendral letters ezhuthukal. In every language, in every written language, the basic unit is letters. But the basic unit of spoken language, any language, in the language ku me spoken language ku basic unit words. Namma ezhudumbo letter by letter da ezhuduvom, ana namma pesumbo word by word ada பேசும். வேர்ட் கம்பைன் ஆகி சென்டென்ஸ் ஆகும். ஸோ எல்லா வேர்ட்ஸுக்குமே ஒரு மீனிங் உண்டு. அது டினோட்டேட்டிவ் மீனிங்காக இருக்கலாம், இல்லைன்னா கனோட்டேட்டிவ் மீனிங். அது ஒரு ஃபிக்ஸட் மீனிங்கோ, அதை உருவகப்படுத்துகின்ற ஒரு மீனிங்காக இருக்கலாம். லெட்டர்ஸ் சேர்ந்து தான் வேர்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் சிங்கிள் லெட்டர் வேர்ட்ஸும் உண்டு. ஒரு சிங்கிள் லெட்டருக்கு ஒரு மீனிங் இருந்தால், அது ஒரு மீனிங்கை டினோட் பண்ணாலோ கனோட் பண்ணாலோ அது ஒரு வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன் இங்கிலீஷ் வி ஹாவ் டூ சிங்கிள் லெட்டர் வேர்ட்ஸ், ஐ அண்ட் ஏ. ஐ என்றால் நான், அது ஒரு மீனிங்கை தருகிறது. ஏ என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் எ பென், ஐ ஹாவ் எ பென், எனக்கு ஒரு பெண் உண்டு. ஏ என்றால் ஒன்று என்பதை குறிக்கின்றது. ஸோ வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எவ்ரி லாங்குவேஜ். நமக்கு லாங்குவேஜ் படிக்கும்போது வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வெக்காபுலரி இருக்கும். அதனால் நம்ம நிறைய வேர்ட்ஸ் படிக்கணும். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும், டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஹவு கேன் வி improve our vocabulary, these things I'll discuss in another video, separate video, one video or two videos. ரெண்டாவது, இந்த வேர்ட்ஸ் சேர்ந்து வருவது தான் சென்டென்ஸ். வாட் இஸ் அ சென்டென்ஸ்? சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங். ஒரு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை, ஒரு முழு அர்த்தத்தை தருமானால் அதை சென்டென்ஸ் என்று கூறுவோம். சென்டென்ஸ் வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட். ஆக்சுவலி நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங்கில் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம லேர்ன் பண்ணலாம், அடுத்தவங்கள்ட்டேருந்து லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன், கிளாஸ் ரூம் லேர்னிங்கில், இல்லைன்னா நம்ம செல்ஃப் லேர்னிங்கில் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இங்கே தான் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் மிஸ்டேக் ஆர் கரெக்ட் அவர் மிஸ்டேக்ஸ், வி ஷுட் நோ எ லிட்டில் பிட் ஆஃப் கிராமர். எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருங்க சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில்? ரெண்டு விதமான மிஸ்டேக்ஸ். ஒன், கிராமட்டிக்கல், டென்ஸ் அது சம்மந்தமான அந்த மாதிரி அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் அந்த மாதிரி உள்ள மிஸ்டேக்ஸ். நம்பர் டூ, சிண்டாக்டிக்கல் மிஸ்டேக். சிண்டாக்டிக்கல் மீன்ஸ் சிண்டாக்ஸ். சிண்டாக்ஸ் என்ன? சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடிய மிஸ்டேக். எப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதில் சிண்டாக்டிக்கல் மெத்தட்ஸ், எவ்ரி திங் ஐ வில் டிஸ்கஸ் இன் அனதர் வீடியோ. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று முக்கியமான காரியங்கள், இந்த வேர்ட்ஸுக்கும் சென்டென்ஸஸ்க்கும் இடையில் மூன்று காரியங்கள் இருக்கின்றன, எஸ்பெஷலி விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்பர் ஒன், இடியம்ஸ். நம்பர் டூ, ஃப்ரேசஸ். அண்ட் நம்பர் த்ரீ, ஸ்போக்கன் எக்ஸ்பிரஷன்ஸ். இடியம் என்றால் என்ன? இடியம் இஸ் எ சிங்கிள் வேர்ட் ஆர் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் எ சிம்பாலிக் மீனிங். ஒரு வேர்டோ இல்லைன்னா ஒரு சின்ன குரூப் ஆஃப் வேர்டோ லிட்ரல் மீனிங் தராமல் ஒரு சிம்பாலிக் மீனிங் தந்தால் அதை இடியம் என்று கூறுவோம். எல்லா லாங்குவேஜ்லேயுமே இடியம் உண்டு. தமிழில் தமிழுக்கான இடியம் உண்டு, இங்கிலீஷில் இங்கிலீஷுக்கான இடியம் உண்டு. இடியம் யூஸ்வலி
யூஸ்ட் பை த லோக்கல் யூசர்ஸ். அந்த லாங்குவேஜுக்கு யூசர்ஸ் தான் யூஸ்வலி இடியம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு லாங்குவேஜுக்கு கல்ச்சருக்கு கூட ரொம்ப ரிலேட் ஆனது இடியம்ஸ், கல்ச்சரோடு ஒட்டி வருவது. அப்போ நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது அந்த இடியம்ஸை லேர்ன் பண்ணாதான் சில காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க இடியம்ஸ் யூஸ் பண்ணும்போது இஃப் யூ டோன்ட் நோ தேட் மீனிங் ஆஃப் தேட் இடியம் யூ கன் நாட் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். அதுபோல் ஃபாரின் லாங்குவேஜில் உள்ள இடியம்ஸை படித்து யூஸ் பண்ணாதான் நீங்களும் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேச முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தமிழில் கூட சில இடியம்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அவன் அந்த ஆள் தலையை போட்டான், அவன் அந்த ஆள் தலையை போட்டான். தலையை போட்டான் மீன்ஸ் தலையை கீழே போடுவது, அதுதான் அதுக்கு லிட்ரல் மீனிங். பட் அவன் அந்தால தலையை போட்டான் மீன்ஸ் சிம்பாலிக் மீனிங் இஸ் அவன் இறந்து போனான். ஸோ தேட் இஸ் அ இடியம். இது இதுக்கு சரியான மீனிங் தெரியவில்லை என்றால் உங்களுக்கு அது புரியாது. வேறொரு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆளுக்கு தமிழில் கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம், சென்டென்சஸ் புரியும், ஆனால் இந்த மாதிரி இடியமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்களுக்கு புரியாது. அதுபோல் அவன் இப்போவும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கான். எடுப்பார் கைப்பிள்ளை, சிறிய குழந்தை, ஆட்கள் எடுக்கக்கூடிய சிறிய குழந்தை. அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கான், அவன் சிறிய குழந்தையாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு சிம்பாலிக் மீனிங் அவன் இப்போவும் ஒரு சொந்த முடிவு எடுக்க முடியாத, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எஸ் சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிறான். அதுதான் அதுக்கு மீனிங். வேறு வந்து நீ ஸ்போர்ட்ஸில் தூள் கிளப்பணும், தூள் கிளப்பணும், தூள் கிளப்புவது. இல்லைன்னா நீ படிப்பில் தூள் கிளப்பணும், அதுக்கு மீனிங் நீ மிகவும் சிறப்பாக படிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடியமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. நான் ஒரு ரெண்டு மூன்று எக்ஸ்ப்ரெஷனை கூறுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அ இடியமேட்டிக் இடியம் அட் த 11th ஹவர். At the 11th hour, he invited me to his marriage at the 11th hour, so I didn't go. Ava avanukku marriage ku enna at the 11th hour la koopittan, adanal naan pogavillai. At the 11th hour literal meaning 11th manikuril, ana adukku symbolic meaning avan kadaisi time la enna koopittan. I reached there at the 11th hour. Naan andha edathila kadaisi time la dhaan poga mudindathu ponen. So that is one idiom. Another thing, he visits his grandmother once in a blue moon. Once in a blue moon. Blue moon varumbodhu. Blue moon varumbodhu avanga grandmother visit pannuvaan. Adukku adu literal meaning. Symbolic meaning, avanga grandmother eppovavadhu dhaan visit pannuvaan. Rare. Once in a blue means so very rarely. Okay. Another example, cricket is not my cup of tea. Cricket என்னுடைய cup of tea இல்லை. அது லிட்ரல் மீனிங். The symbolic meaning is cricket என்னுடைய கேம் இல்லை, என்னால் அதை சிறப்பாக விளையாட முடியாது. So these are some of the idioms in English. So if you use idioms, more idioms in your language, you will sound like a native speaker, number one. Your language will be very colorful, number two, and effective. So, idioms pati, kooduthal idioms, day-to-day usage la, common or use pannakoodiya idioms, more idioms I will discuss in another video. Idhu neenga therinjirukkanum, neenga nareya idioms, idiom ellam kaanama dhaan padikkanum, adhula grammar, there is no, appadiye dhaan namma use pannuvom. அது எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படியே எடுத்து போடும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் இட் அண்ட் யூஸ் இட். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் ஃப்ரேசஸ். ஃப்ரேஸ் இஸ் ஆல்சோ எ குரூப் ஆஃப் வேர்ட். ஆனால் ஃப்ரேஸ் தனியாக வராது, ஒரு சென்டென்ஸுக்கு உள்ளாலே தான் வந்து மீனிங் தரும். ஒரு ஃப்ரேஸ் தனியாக மீனிங்கும் தராது, இட் கன்னாட் ஸ்டாண்ட் எலோ. ஆனால் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் ஆர் தே. We are going to see only one type of phrase, that is phrasal verbs, verb phrases, phrasal verbs.
இதுன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? யூ ஆல் நோ வாட் இஸ் அ வேர்ப். ஒரு ஆக்ஷனை குறிக்கும் வார்த்தை தான். எ வேர்ட் விச் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் ஆர் அன் ஆக்ஷன் வேர்ட் இஸ் கால்ட் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், ஸ்விம், ஃப்ளை, ஸ்லீப், ஆல் தீஸ் ஆர் வேர்ப்ஸ். எல்லா வேர்புக்கும் ஒரு பர்டிகுலர் மீனிங் உள்ளது. ஆனால் சில வேர்ப்ஸுக்கு ரெண்டு மூணு மீனிங்கும் இருக்கும். ஆனால் இந்த வேர்ப் வேற ஒரு வேர்டுக்கு கூட கம்பைன் ஆகி வந்து அது வேற ஒரு மீனிங்கை கொடுக்கும். எ லாட் ஆஃப் வேர்ப்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் ஹாவ் வேர்பல் ஃப்ரேசல் ஃபார்ம்ஸ். மோஸ்ட்லி தே கம்பைன் வித் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனை கூட கம்பைன் ஆகி வரும்போது அது ஃப்ரேசல் வேர்பாக மாறும். The phrasal verb actually give another meaning, entirely different meaning. The phrasal verbs theriyalena ungalku chel time la aalukal pesuvathu English experts pesuvathu puriyadu. Adhubola, if you know a lot of phrasal verbs, your language will be more powerful and efficient. So phrasal verbs are very important. A lot of phrasal verbs are there. அது நீங்கள் படித்து அதன் யூசேஜை அறிந்து யூ ஹாவ் டு யூஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கிவ் யூ எ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று ரெண்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம காமன்லி யூஸ் பண்ணியது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் டவுன். பிரேக் என்றால் உடைப்பது, உடைவது. டவுன் என்றால் கீழே. பட் பிரேக் டவுன் மீன்ஸ் மை கார் ப்ரோக் டவுன் எஸ்டர்டி. பிரேக் டவுன் மீன்ஸ் பழுதடைந்து நிற்பது, வேலை செய்யாமல் பழுதடைந்து நிற்பது. அதுதான் பிரேக் டவுன் மீனிங். அனதர் காமன் எக்ஸாம்பிள்ஸ், கெட் அவுட். வி சே யூ கெட் அவுட் ஆஃப் மை ரூம். கெட் மீன்ஸ் பெறுவது, அவுட் மீன்ஸ் வெளியே. ஆனால் கெட் அவுட் என்று வரும்போது வெளியே போ, தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் மீனிங், கெட் அவுட். லைக்வைஸ் அனதர் ஃப்ரேஸ், கிவ் அப். கிவ் மீன்ஸ் கொடுப்பது, அப் மீன்ஸ் மேலே. பட் கிவ் அப் மீன்ஸ் விட்டு விடுவது. ஐ எம் கோயிங் டு கிவ் அப் மை ஸ்மோக்கிங் ஹேபிட். ஐ எம் கோயிங் டு கிவ் அப் மை ஸ்மோக்கிங் ஹேபிட். நான் என்னுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட்டு விட போகின்றேன். என்டையர்லி டிஃப்ரெண்ட் மீனிங். லைக்வைஸ் அனதர் ஃப்ரேஸ் இஸ் கால் ஆன். CALL, கால் ஆன். கால் மீன்ஸ் அழைப்பது, ஆன் மீன்ஸ் மேலே. பட் கால் ஆன் மீன்ஸ் meeting somebody. Prime Minister Modi called on Mr. Trump yesterday. That means Prime Minister Modi met Trump yesterday. So these verbal phrasal verbs are very important. You have to learn a lot of them and use them in your speech. I will discuss more phrasal verbs in another video. Another important thing is the phrasal verbs, the phrase endulla the concept, especially phrasal verbs, Tamil language leyo Malayalam language leyo kedaiyadu. Namakku vinaichol mattum dhaan undu. Indha mari combine panni vandu vera oru meaning tharuvathu kedaiyadu. So it is very important. It is a speciality of English language. The last one is spoken expressions. Adhaavadhu spoken language la pechu mozhiyila யூஸ் பண்ணக்கூடிய சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதுக்கு கிராமர் அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ வி ஹாவ் டு ஆல்சோ ஃபாலோ தேட். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லைக் நெவர் மைண்ட், ஐ கேட்ச் யூ லேட்டர், சீ யூ லேட்டர், இட்ஸ் மை ப்ளஷர், யூ ஆர் வெல்கம், நோ மென்ஷன். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் different situations we use different spoken expressions. இது தமிழ் லைம் ஸ்போக்கன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சாரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், போடா புண்ணாக்கு என்று கூறுவோம். வாடா மச்சி எப்படி இருக்கு, வாடா மச்சி. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ். போயும் போயும் இந்த காரை வாங்கினேன், போயும் போயும். ஸோ இதெல்லாம் ஒரு கேஷுவல் ஸ்போக்கன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இங்கிலீஷில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அது நம்ம அப்படியே காப்பி அடித்து யூஸ் பண்ணணும். அதில் கிராமர் ஒன்றுமே கிடையாது. ஸோ தீஸ்
three things are very important. அப்போதான் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் மாதிரி பேச முடியும். நம்பர் ஒன் இடியம்ஸ், நம்பர் ஒன் நம்பர் டூ ஃப்ரேசல் வேர்ப்ஸ், நம்பர் த்ரீ ஸ்போக்கன் எக்ஸ்பிரஷன்ஸ். தேட் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு லிசன் த ஃபியூச்சர் வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். That means you press the subscribe button below your YouTube video. If you like the video, press the like button. And please share this video to all your friends so that many people get benefit from this video. Have a nice day.